ஓ மை காட், வேற லெவலு. ஏன்னா ஹலோ கைஸ், வெல்கம் டு டிஎன் 45 வ்ளாக்ஸ். எஸ், இன்னைக்கு வந்து ஒரு சூப்பர் வீடியோ. ஏன்னா ட்ரிச்சிக்கு வந்து பிரியாணி லைஃப் வந்து வந்திருக்காங்க. ஸோ பிரியாணி லைஃப்ன்றது வந்து எனக்கு ஒரு வெல் நோனான ஒரு பிளேஸ்னு சொல்லலாம். அங்கே பிரியாணி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பிரியாணிக்கான எக்ஸ்க்ளூசிவான ஸ்டோர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இவங்கெல்லாம் வந்து ஒரு குரூப்னு சொல்லலாம். திருச்சியில் ஒரு 4 ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அவங்க, டிஃப்ரெண்ட் ஜேர்னஸில். ஸோ இதில் தான் இன்றைக்கி நம்ம பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கோம். அண்ட் இது எப்படி இருக்குது, அண்ட் இதில் என்னென்ன இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ தொடர்ந்து ஃபுல்லாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் எஸ், த பிரியாணி லைஃப் அப்படின்ற ஒரு பிளேஸோட பார்ட்னர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேம்ப்ளெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஃபேஸோஸு, அதுக்கப்புறம் வந்து பெஹரோஸ் பிரியாணி, எல்லாம் கேள்விப்பட்டிருப்பாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்ற ஒரு ஜென்ரலாக ஊருக்குள்ளே இருக்கிற கடைங்க மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் இதில் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது ஓவன் ஸ்டோரி. ஓவன் ஸ்டோரி பிட்ஸாக்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு இது. கூடிய சீக்கிரம் ஓவன் ஸ்டோரியில் ஒரு ஆர்டர் வந்து போடுவோம் நம்ம. நான் சீக்கிரமாக போட பார்க்குறேன், வீடியோ அதில் போட பார்க்குறேன். அண்ட் எஸ், இந்த பேம்ப்ளெட்டை கொஞ்சம் ஓர வச்சுட்டு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். எஸ், நம்ம என்ன வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் ஆர்டர் பண்ணி ஆக்சுவலாக வந்துருச்சு, அதோட பில்லு தான் இது. எஸ், அதோட பில். அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 270 ருபீஸ் கிட்டே வருது. 270-280 காம்போ தான், இது ஒரு காம்போ. ஸோ ஃபஸ்ட்டு இந்த காம்போவில் என்னென்ன வருது அப்படின்றத நான் காமிச்சிடுறேன். பில்லை ஓரமாக வச்சுட்டு, ஒரு குட்டி பெட் பாட்டிலில் ஒரு கூல்ட்ரிங்க் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து எனக்கு வேற ஒன்று, ஸ்விக் ஜீரா அப்படின்ற மாதிரியான அவங்களோட சிக்னேச்சர் ட்ரிங்க் தான் தர வேண்டியது. கடைசியில் அது ஸ்டாக் இல்லாத காரணத்தினால தம்ஸ் அப் கொடுத்துருக்காங்க. தம்ஸ் அப், எஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேக் மாதிரி கொடுத்துருக்காங்க. எஸ், ஒன்றுன்னு போட்டு இதில். அண்ட் அவங்களோட ஒரு கிட் ஒன்று, டிஷ்யூ பேப்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஒரு ஸ்பூன் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பரான விஷயம். கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கும் இந்த பிரியாணி லைஃப்ன்றது, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கும். அண்ட் ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ரைத்தா மாதிரி தெரியலை. எஸ், இது வந்து மின்ட் ரைத்தான்னு சொல்லுவாங்க. புதினா அதெல்லாம் போட்ட மாதிரியான ஒரு ரைத்தா. இது நான் ரைத்தா ரைத்தா பிடிக்கும்னு சொல்கிறவங்களுக்குலாம் இது வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயங்க. சீரியஸாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காது. ஒரு மாதிரி புளிப்பா நல்லாயிருக்கு, சீரியஸாக. அண்ட் பிரியாணி பாருங்கள், ஒரு சூப்பரான கண்டெய்னரில் வெல் பேக்கிங்கில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அஷ்யூர்டு குட்னஸ், இவங்களோட ஒரு விஷயத்தை வந்து இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா இவங்களை பற்றின ஒரு பாசிட்டிவான விஷயம்லாம் தெரியும். அண்ட் இது ஆர்டரை பற்றின டீட்டெயில்ஸும் அதில் இருக்கும். அண்ட் ஒரு சூப்பரான குவான்டிட்டின்னு சொல்லலாம். பேக்கிங்கும் நல்ல, இந்த டப்பா வந்து கன்ஃபார்மாக யூஸ் ஆகும் வீட்டுக்கு. ஸோ நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். 4 பக்கம் 4 செலோடேப் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் பார்த்துருப்பீங்க. அண்ட் பாஸ்மதி ரைஸில் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் சட்டிலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் பிளேட்லாம் அவர் எடுத்துகிட்டு வந்துட்டேனா, அதை அப்படியே போட்டுருவோம். நான் ஃபுல்லாகவே இதில் கொட்டிடுறேன். சூடாக இருக்குது, சீரியஸாக. இந்த பாக்ஸ் வந்து உங்களுக்கு அலுமினியம் ஃபாயிலோட, இதில் கொஞ்சம் சூடாக இருக்கும். வா வா வா, உள்ள அந்த மசாலா ஒரு இடத்துல இருக்குது. ஆஹாஹாஹா, அரோமா. எஸ், பிரியாணி வேற மாதிரி இருக்குது, சீரியஸாக. டெக்ஸ்சரு செம்மையாக இருக்குது. கொஞ்சம் இந்த மின்ட் கர்டையும் இதில் அப்படியே ஆட் பண்ணிப்போம். மின்ட் கர்டு வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க.
அதாவது ஆனியன் இருக்காது, கர்டும் புதினாவோட மிக்சரும் மட்டும்தான் மின் கர்டுன்றது. இது வந்து ஒரு மாதிரி க்ரீமியாக மயோனைஸ்ன்னு சொல்லலாம், மயோனைஸ்ன்னு சொல்ல முடியாது, சிமிலர் டு மயோனைஸ், ஆனால் டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு பிளெயின் பிரியாணி நல்லா மசாலா இருக்கிற பீஸாக எடுத்து டேஸ்ட் பண்ணுறேன். எஸ், ஹியர் வி கோ. அந்த ரைஸ் ரொம்ப சூவியா இருக்குது, ஒரு மாதிரி ரொம்ப நறுக்கு நறுக்குன்னு சொல்லல, அந்த பாஸ்மதிக்கு உண்டான டெக்ஸ்சர் அப்படியே இருக்குது. அண்ட் எப்போ பிரியாணி சாப்பிட்டாலும் எனக்கு இந்த பட்டை, இந்த கிராம்பு இதெல்லாம் வந்துடும். அது வந்து ஒரு டிஸ்டர்பிங்கான, ஒரு இரிட்டேட்டிங்கான ஒரு விஷயம். அண்ட் இது அந்த மின்ட் கர்டோட அந்த பிரியாணியை சாப்பிட்டு பார்ப்போம். வேற லெவலு, சீரியஸாக வேற லெவலு. ஏன்னா அந்த ஒரு மாதிரி க்ரீமியான ஒரு பிரியாணிங்க இது. நார்மலாக ஒரு பிரியாணியோட கம்பேர் பண்ணிட முடியாது. அண்ட் இதில் இன்னும் முக்கியமான விஷயம், போன்லெஸ் சிக்கன் பீசஸ் தான் போடுறாங்க. எஸ், ஒரு போன்லெஸ் சிக்கன் பீஸ் தான். ஆஹா, அது ஈஸியாக, ரொம்ப ஈஸியாக பிஞ்சிருச்சு, ரப்பர் மாதிரி இருக்கு. இதையும் பிரியாணியோட பொதுவாக சீரக சம்பாவில் பிரியாணி செஞ்சால் தான் வேறு மாதிரி இருக்கும், வேறு மாதிரி இருக்கும். அண்ட் பாஸ்மதியில் எனக்கு வந்து ஆக்சுவலாக பிடிக்காது, பட் பாஸ்மதியில் எனக்குன்னு ஒரு சில ஆஸ்பெக்ட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் மேட்ச் ஆகிடுச்சுன்னா எனக்கு பிரியாணி வந்து பாஸ்மதியிலையும் பிடிக்கும். ஒரு மாதிரி ரொம்ப சப்புன்னு இருக்கக்கூடாது, அண்ட் ரொம்ப வர வரன்னு இருக்கக்கூடாது. ஒரு மாதிரி அந்த ஒரு 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 க்ரீமி டெக்ஸ்சரில், அந்த ஒரு மாதிரி கிரேவி டெக்ஸ்சரில், உதிரி உதிரியாக ஒரு மாதிரி கரெக்டாக வெந்திருக்கணும். அந்த ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வெந்திருக்கணும். சிக்கன் சீரியஸாக இப்படி ஒரு ஒரு கட்டாகிற பீஸை நான் பார்க்கவே மாட்டேங்க. ஏன்னா மற்ற எல்லாத்துலேயுமே நமக்கு போன் தான் கிடைக்கும். அண்ட் இதில் அப்படியே இன்னொருவாய் போயிடுறேன். இந்த மின்ட் கார்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆஹா, உங்களுக்கு தயிர் சாப்பிட பிடிக்கும்னா அந்த மின்ட் கார்டு வந்து டாப் நாச்சாக இருக்கும், சீரியஸாக டாப் நாச்சாக இருக்கும். அண்ட் தெரியாமல் ஒன்றே ஒன்று போட்டுனேன், வீட்டில் இருக்கவங்கலாம் வேற கேட்பாங்க. ரொம்ப ஹெவியான பிரியாணி கிடையாது இது, டக்குன்னு அடைச்சிடாது. ஒரு பிளேட் வாங்கினா திருப்தியாக ரசித்து ருசித்து சாப்பிட்லாம். எனக்கு அப்படியே வேற மாதிரி இறங்குது, இது ரொம்ப சூப்பராக இருக்குது சீரியஸாக. ஒரு ஃப்ளேவர்ஃபுல் சவுத் இந்தியன் பஞ்ச், இல்லை சவுத் தமிழ்நாடு பஞ்சில் ஒரு பிரியாணி சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு இது வந்து செட் ஆகாது. பட் ஒரு பிரியாணி குழந்தைங்களும் சேர்ந்து ஃபேமிலியாக ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து சாப்பிட்ணுன்னா இதில் ஒரு நாலு பாக்ஸ் வாங்கி நீங்கள் சாப்பிட்லாம். பிரியாணி லைஃப் நிறைய இடத்துல இருக்குது, அண்ட் ரிச்சியில் இருக்கவங்க இது யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு ஒரு பிளேஸ்னு சொல்லலாம் பிரியாணி லைஃப்ன்றது, பிரியாணிக்கான எக்ஸ்க்ளூசிவான விஷயம். நான் இன்றைக்கி சிக்கன் தான் போட்டிருக்கேன், பட் இதில் பன்னீர், ஹைதராபாடி, எக்கச்சக்க விஷயம் இருக்குது. அவங்களோட ஜொமேட்டோ பேஜ் ஆர் அவங்களோட பேஜ் போய் பார்த்தீங்கனாலே தெரியும். ஆனால் நான் லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் சீரியஸாக அவ்வளோ சூப்பராக இருக்குங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த பிரியாணியோட இந்த தம்ஸ்அப் வேறு கொடுத்தாங்க, பட் தம்ஸ்அப் நமக்கு வேணாம் அப்படின்ற ஒரு காரணத்தினால தம்ஸ்அப் வச்சிடலாம். ஆக்சுவலாக அதில் என்ன கொடுக்கலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸ்விக் ஜீரான்னு சொல்லிட்டு ஏதோ ஜீரா ஜீரகம் பேஸ்டு ஒரு மாதிரி, அது க்ரீன் கலரில் இருந்துச்சு அந்த பிக்கு, அதுதான் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி இதை போட்டிருந்தாங்க. பட் நமக்கு வந்து அது கிடைக்கல போல இருக்குது, ஸோ அதனால தான் இது கொடுத்துருக்குறாங்க. எஸ், கடைசியாக ஒரு மாஸ்டர் இதாக போயிடலாம், மாஸ்டர் பைட்டாக பீஸு ரைஸு அந்த மின்ட்டு கர்டு.
இந்த ஃப்ளேவர் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல, ஆனால் ஹெவன் ஹெவன் சீரியஸாக ஹெவன். ஐயோ வீட்டுக்கு வேற பாதி கொடுக்கணுமே, அந்த ஒரு வேற அந்த ஒரு இஷ்யூ வேற இது இருக்குது. ஆகா வெறும் ஒரு பிரியாணியை நான் ஏன் இவ்வளோ நேரம் சொல்கிறேன்னா அவ்வளோ இருக்குது இதில். அண்ட் நீங்கள் ஏற்கனவே ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் சொல்லுங்கள், அண்ட் ஆர்டர் பண்ணுங்கள். தாராளமாக பிரியாணி சாப்பிட்ணும்னு ஆசைப்பட்றப்ப இது தாராளமாக ஆர்டர் பண்ணலாம். ஒரு சூப்பரான குவான்டிட்டிங்க, டீசெண்டான குவான்டிட்டி. கம்மியாக சாப்பிடுவேன் நான், சும்மா லிமிட்டாக சாப்பிடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒன்று வாங்கி ரெண்டு பேர் சாப்பிட்லாம், அப்படிப்பட்ட குவான்டிட்டி தான் இது. அண்ட் இந்த சைட் டிஷ் பார்த்திங்கன்னா இந்த மின்ட் கர்டுன்றது பார்த்திங்கன்னா சப்பாத்தியோட பரோட்டாவோடலாம் செம்மையாக இறங்கும், செம்மையாக இறங்கும், அப்படிப்பட்ட விஷயம்தான். அண்ட் எஸ் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அண்ட் நான் வழக்கம் போல் போய் கண்டினியூ பண்ணுறேன். அண்ட் எஸ் இது ஒரு சூப்பரான வீடியோவில் அவங்கள வந்து பார்க்குறேன்.